வெல்கம் டு கீர்த்திஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பருப்புரண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். கடலை பருப்பு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், பரமிளகாய், புளித்தண்ணீர், தேங்காய்பால், சோம்பு, கடுகு, கருவேப்பிலை, பரமிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தண்ணீர், எண்ணெய். இப்போ பருப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலை பருப்பை 3 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிருங்க. அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்போ மிக்சியில் கடலை பருப்பை ஆட் பண்ணுங்க. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீரகம், உப்பு ஆட் பண்ணி கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி கம்மியாக ஆட் பண்ணி கெட்டியாக அரைச்சி வச்சுருங்க. சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அதை பால் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. பருப்புரண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போது குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். அது கூடவே தக்காளி லைட்டாக உப்பு சேர்த்து அது நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணீர் ஆட் பண்ணணும். புளித்தண்ணீருக்கு புளியை 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருங்க. அது கூட மஞ்சள் தூள், வரமிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருங்க. அதை இதில் ஆட் பண்ணுங்கள். புளித்தண்ணீர் பச்சை வாசனை போகிற அளவுக்கு குறைஞ்சது 1-10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம பருப்புரண்டை செஞ்சு வச்சுருக்கிறத ஆட் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கியில் ஆட் பண்ணிங்கன்னா தான் பருப்புரண்டை கரையாது. இப்போ தேவையான அளவு தேங்காய்பால், தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. பருப்புரண்டை ஆவிலேயே நல்லா வெந்துடும். இப்போ அது நல்லா 1-15 நிமிஷம் கொதிக்கணும். கெட்டியானதும் பருப்புரண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்புரண்டை குழம்பு ரைஸ்க்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். கீர்த்திஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.